நான் சொல்ற இந்த விஷயங்களை பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமுமே இருக்காது. மணிக்கணக்கா உட்காந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றது, பிடிச்ச மொபைல் கேம்ஸ் சலிக்காம விளையாடுறது, ரொம்ப ருசியான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, நேரம் காலம் பார்க்காம ஆசைப்பட்ட நேரத்துல பான் மூவிஸ் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றது, இதை எல்லாத்தையும் பண்ணும் போது வர்ற இன்ட்ரெஸ்ட் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது ஏன் வர்றதில்ல? படிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம உடம்ப மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம இன்கம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சைடு பிசினஸா இருந்தாலும் சரி, இதுல நேரத்தை செலவிடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நமக்கு தெரியும், புக் ரீட் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, ஒரு சைடு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே ஒரு லாங் ரன்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம எதை விரும்புவோம்? சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பான் மூவிஸ். நான் இதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன், ஏன்? ஏன்னா நாம தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஆனா சில மக்கள் இது ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரி எந்த ஒரு அடிக்ஷன்லயும் மாட்டிக்காம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எப்பவும் ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் மோட்டிவேட்டடா இருப்பாங்க, அவங்க இன்கம் அதிகப்படுத்த வேற சில வேலைகளையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. அந்த நபரால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? அதுக்கு காரணம் டோபமைன் தான். இந்த டோபமைன் ஒன்னும் விஷக்கிருமி மாதிரிலாம் கிடையாது. இந்த டோபமைன் அளவா இருக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, அளவுக்கு அதிகமா மேலையோ கீழையோ மாறி மாறி இறங்கும் போது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எந்த விஷயத்திலயும் நமக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காது, ஏற்கனவே நாம செஞ்சுகிட்டு இருந்த வேலைய ஒழுங்கா செய்ய மனசு வராது, ஒவ்வொரு தடவையும் நாம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். எவ்வளவுதான் நம்ம நிம்மதியா தூங்கினாலும் காலையில முழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சோர்வா தான் இருக்கும். எந்த விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றதுக்கு நேரத்தை பார்க்கவே மாட்டோம். பத்தாததுக்கு பான் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன் சொல்லி நம்மள நாமளே அழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த டிராப்புக்குள்ள நீங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை டோபமைன் டீடாக்ஸ் தான். இந்த டோபமைன் டீடாக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ரொம்ப எஃபெக்டிவா பண்ண முடியும், உங்களுடைய பொட்டன்ஷியலை 100% புஷ் பண்ண முடியும், உங்களை எப்பவும் மோட்டிவேட்டடா வச்சுக்க முடியும். இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டோபமைனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டோபமைன்றது நம்ம மூளையில சுருக்கக்கூடிய ஒரு ரசாயனம். நீங்க எப்பெல்லாம் ஹாப்பியா ஃபீல் ஆகுறீங்களோ அந்த எல்லா நேரத்திலயும் உங்க டோபமைன் அளவு அதிகமாகும். லைக் வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது, பான் மூவிஸ் பார்க்கும் போது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடும் போது, சோசியல் மீடியால ஒரு காமெடி கண்டென்ட் பார்க்கும் போது, இந்த மாதிரி எல்லா நேரத்திலயும் உங்க டோபமைன் அளவு அதிகமாகும். சரி, இப்படி அதிகமாகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோபமைன் அளவு அதிகமாகும் போது எவ்வளவு வேகமா மேல போச்சோ அதை விட அதிகமான வேகத்துல கீழே இறங்கும். மறுபடியும் அந்த டோபமைன் அளவு நியூட்ரல் லெவலுக்கு வர்றதுக்கு நேரம் அதிகமா எடுக்கும். அந்த நேரத்துல நமக்கு என்ன தோணும்னா, எனக்கு எது மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதாவது எக்ஸைட்மெண்டா பண்ணணும்னு யோசிச்சு மறுபடியும் நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ அதை மறுபடியும் பண்ணுவோம். இதுதான் உங்களை நாளடைவுல அடிக்ஷனா மாத்துது. உங்க ப்ரொடக்டிவிட்டியை கம்மி ஆக்குறதும் இதுதான். உண்மையிலேயே இந்த டோபமைன் தான் ஒருத்தரை மோட்டிவேட்டடா வச்சிருக்குதா அப்படின்ற கேள்வி சில ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சியில ஒரு எலிய பிடிச்சு அதனுடைய தலையில எலக்ட்ரோட்ஸ கனெக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரோட்ஸ ஆன் பண்ணக்கூடிய ஸ்விட்ச அந்த எலியோட கூண்டுல வைக்கிறாங்க. அந்த எலி எப்பயெல்லாம் அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணுதோ அப்பயெல்லாம் எலக்ட்ரோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி எலியோட மூளையில உள்ள டோபமைனை அதிகமா சுரக்க வைக்கும். இப்படி பண்றதுனால அந்த எலி ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, அந்த எலிக்கு வேற எது மேலயும் இன்ட்ரெஸ்டே இல்ல. மறுபடியும் மறுபடியும் அந்த ஸ்விட்ச ஆன் பண்றது மட்டும்தான் அதுக்கு பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா சொல்றதா இருந்தா அது தூங்க கூட இல்ல, மணிக்கணக்கா மறுபடியும் மறுபடியும் அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணி தன்னுடைய மூளையில இருக்கிற டோபமைனை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த எலி சோர்வடைஞ்சு உடம்புல கொஞ்சம் கூட சக்தி இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்விட்ச ஆன் பண்றதை நிறுத்துச்சு. மறுபடியும் அதே எலிய இன்னொரு ஆராய்ச்சியில ஈடுபடுத்துறாங்க. இப்போ அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணா எந்த விதமான எலக்ட்ரோட்ஸும் ஆக்டிவேட் ஆகாது, அதனால எலியோட மூளையில டோபமைனும் சுரக்காது. இப்ப சோர்வடைஞ்ச எலியும் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணுது. ஆனா எலியோட மூளையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சோர்வடைஞ்சு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருது. சில வாரங்களுக்கு அந்த எலி சரியா சாப்பிடவும் இல்ல, சரியா தூங்கவும் இல்ல, மற்ற எலிகள் மேல விருப்பமும் இல்ல. அப்பதான் இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு புரிஞ்சது, டோபமைனோட அளவு அளவுக்கு அதிகமா மேலையும் இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியா கீழையும் இருக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்டா இருக்கிற ஒரு ஆளையோ இல்ல ட்ரக்ஸ்ல அடிக்டா இருக்கிற ஒரு ஆளையோ பாத்துருக்கீங்களா? அவங்களுக்கு அது தினமும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அப்படி தேவைப்படுறதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். அதுவும் சாதாரண அளவுக்கு இல்ல, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய டோபமைன் அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்க ஒரு
ஸ்டேபிள் மைண்டா இருக்க மாட்டாங்க. இதுல சோசியல் மீடியாவும் ஒரு போதன்றதை மறந்துடாதீங்க. வீடியோ கேம்ஸ், பான், சோசியல் மீடியா, ஜங்க் ஃபுட், ஆல்கஹால், டிராக்ஸ், கோகைன், ஹெரோயின், கஞ்சா, இந்த விஷயங்கள் மேல நீங்க அடிமையா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை பத்தின ஒரு கவலை இருக்காது. உங்க லைஃப் எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. உங்க மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மேல கவனம் செலுத்த முடியாது. உங்க அழுகையா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, அதை அடக்க தெரியாது. நீங்க செய்யணும்னு நினைக்கிற வேலையை தள்ளி போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்க குடும்பத்து மேலயோ இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உங்க அன்பான உறவு கிட்டயோ அக்கறை இருக்காது. அண்ட் லாஸ்டா, செக்ஷுவல் டிசைர் சுத்தமா இருக்காது. இப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவை டோபமைன் டீடாக்ஸ் தான். நம்ம உடம்புல ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். இந்த ஹோமியோஸ்டேசிஸோட வேலை என்னன்னா, நம்ம உடல்ல நடக்கிற மாற்றத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் இதோட வேலை. நீங்க ஒரு குளிரான இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த குளிரை தாங்க முடியாம உங்க கை கால்கள்லாம் நடுங்கும். அந்த கை காலை நடுங்க வைக்கிறது குளிர் கிடையாது, இந்த ஹோமியோஸ்டேசிஸ் தான். அப்படி கை கால்களை நடுங்க வச்சு உங்க உடம்புல உஷ்ணத்தை உருவாக்கி உங்களை அந்த சூழ்நிலையில சர்வை பண்ண வைக்கிறது. அதே மாதிரிதான் நல்ல வெயில் காலங்கள்ல நம்ம உடம்பு உஷ்ணமா இருக்கிற காரணத்தினால வேர்வைகளை வெளியேற்றி நம்ம உடம்ப குளிர்ச்சி அடைய வைக்கிறது. ஆனா இந்த ஹோமியோஸ்டேசிஸோட டாலரன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். இப்ப புதுசா ஒரு குடிப்பழக்கம் பழகின ஒரு நபரா இருக்கிறாருன்னா கம்மியா தான் அவரால் ஆல்கஹாலை எடுத்துக்க முடியும். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாருன்னா அந்த நபரை விட இந்த நபர் அதிகமாவே குடிப்பாரு, அவர் உடம்பும் அதை ஏத்துக்கும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்க டோபமைன் அளவை பேலன்ஸ் பண்றதும் இதே ஹோமியோஸ்டேசிஸ் தான். ஒருவேளை அந்த ஆராய்ச்சியில பயன்படுத்தின எலி மாதிரி நீங்களும் உங்களுடைய டோபமைன் அளவை அளவுக்கு அதிகமா வெளியேத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க டோபமைனோட பேஸ் லெவல், அதாவது ஹோமியோஸ்டேசிஸ் அளவு சாதாரணமா இருக்கிறத விட அதிகமாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க டோபமைன் அளவு கம்மியாகும் போது எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது, எதை பண்றதுக்கும் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்காது. ஒரு புக் ரீட் பண்றீங்க, உங்க சைட் பிசினஸ்க்கு நீங்க வொர்க் பண்றீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க டோபமைன் அளவு உடனே அதிகமாகாது. அதிகமாகாதுன்னு சொல்றத விட அப்படி அதிகமாகறத உங்களால உணர முடியாது. ஏன்னா உங்களுடைய டோபமைன் பேஸ் லெவல் அதை விட அதிகமா இருக்குது. அதுக்கு மேல டோபமைன் ஹிட் ஆகணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கேம்ஸ், பான், சாக்லேட்ஸ், ஜங்க் ஃபுட், ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாதான் ஹிட் ஆகும். அப்ப டோபமைன் லோ லெவல்ல இருக்கும்போது நான் எப்படி மோட்டிவேட்டடா இருக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களுடைய டோபமைன் பேஸ் லெவலை கம்மியாக்கணும். பேஸ் லெவலை கம்மியாக்கணும்னா டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும். டோபமைன் டீடாக்ஸ்னு சொன்ன உடனே உங்க மூளையில ஒரு ஊசியை போட்டு டோபமைன் ரசாயனத்தை உறிஞ்சி எடுக்கிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் தூண்டுதலா இருக்குதோ அதை எல்லாத்தையும் நிப்பாட்டணும். எனக்கு தெரியும் உங்களால தொடர்ந்து 21 நாள் செய்ய முடியாது, தொடர்ந்து 7 நாள் செய்ய முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பாக்குற 81% மக்கள் இந்த சேலஞ்சை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு முடிச்சாலும் மறுபடியும் இந்த டிராப்புக்குள்ள தான் வர போறாங்க. ஒருவேளை நீங்க 1% கிளப்புக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லனா வாரத்துல ஒரு நாள் விரதம் இருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு அந்த நாள்ல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப தூண்டி விடுதோ அதை எல்லாத்தையும் நிப்பாட்டி வைங்க. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. வீடியோ கேம்ஸ் ஒதுக்கி வைங்க. பான் பார்க்காதீங்க, மாஸ்டர்பேட் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஆல்கஹால் ட்ரக்ஸ் எப்பவுமே தொடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி மியூசிக் கேட்காதீங்க, அட்ரினல் புஷ் ஆகிற மாதிரி பைக் ரைட் பண்ணாதீங்க. நேவிஸ் ப்ரோ, வாரத்துல ஒரு நாள் இல்ல என்னால 21 நாள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த சோஷியல் மீடியா எல்லாம் தாண்டி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ்ல நீங்க அடிக்டடா இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரீவயர் பாட்காஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கேளுங்க. கண்டிப்பா உங்க கெட்ட பழக்கத்தை விட்டு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறக்காம பாருங்க. சரி, இப்ப பேக் டு தி டாபிக். இந்த 21 நாள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா எப்படி உங்களால சும்மா இருக்க முடியும்? அப்படி சும்மா இருக்கிறீங்கன்னா மறுபடியும் உங்களை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும், மறுபடியும் அதை நீங்க பண்ணதான் போறீங்க. அதுக்கு பதிலா வேறு சில நல்ல விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்க. காலையில சீக்கிரமா முழிக்கிறது, 30 minutes வாக் பண்றது, 30 minutes புக் ரீட் பண்றது, 15 minutes மெடிடேஷன் பண்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட நேர்ல பேசுறது இல்லனா கால் பண்ணி போன்ல பேசுறது, ஒரு 30 minutes வெயிட் ட்ரைனிங் பண்றது. இதை சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஆனா செய்யறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா முடியாதுன்னு இல்ல, இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. நீங்க ஒரு சாதாரண ஹோட்டல்ல போய் சாதாரண சாப்பாடு சாப்பிடுற ஒரு சாதாரண பையன். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்குது, அதனால உங்க சம்பளமும் அதிகமாகுது, அதனால உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல தினமும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நாளடைவில் அது உங்களுக்கு பழக்கமா மாறுது. நான் சாப்பிட்டா ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் சாப்பிடுவேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. மறுபடியும் ஒரு நாள் ஒரு சாதாரண ஹோட்டல்ல போய் சாதாரண சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மனசு அதை ஏத்துக்காது. அதுவே உங்களை வேலையை விட்டு தூக்கி 2 மாசத்துக்கு மேல ஆகுது, நீங்க சாப்பிட்டு
சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது அப்படின்னா அந்த சாதாரண ஹோட்டல்ல கிடைக்கிற சாதாரண சாப்பாடு உங்களுக்கு அமிர்தமா தெரியும். இந்த டோபமைன் டீடாக்ஸ்ல ஈடுபடும் போது இதுதான் நடக்குது. டோபமைன் ஹிட்டுக்காக நீங்க அடிமையா இருந்த நாட்கள்ல உங்களுக்கு எதெல்லாம் சலிப்பை கொடுத்துச்சோ அது எல்லாம் இந்த டோபமைன் டீடாக்ஸ் நேரத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டோபமைன் டீடாக்ஸ்ல நீங்க தொடர்ந்து இருக்கும்போது உங்களுடைய டோபமைன் பேஸ் லெவல் கிராஜுவலா கம்மியாகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஒரு சாதாரண அளவுல வந்து மெயின்டைன் ஆகும். அதை எப்ப நீங்க கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க பண்ணக்கூடிய உடற்பயிற்சியையும் நீங்க செய்யக்கூடிய உங்க சைட் பிசினஸையும் நீங்க பண்ணக்கூடிய மெடிடேஷனையும் நீங்க வாசிக்கக்கூடிய புத்தகத்தையும் ரொம்ப ஜாலியா பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க டோபமைன் பேஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நான் டோபமைன் அளவை இன்னும் கம்மி ஆக்குறேன்னு சொல்லி இதையும் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மறுபடி அளவுக்கு கம்மியா ரொம்ப கீழே போய் மறுபடியும் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு இருக்காது, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால இந்த டோபமைனை பேஸ் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்காக டெய்லி குளிர்ந்த தண்ணியில குளிங்க, டெய்லி ஒரு கப் காஃபி குடிங்க, 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலமா உங்க டோபமைன் மெயின்டைன் ஆகுறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை தரமும் உயரும். நீங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கலாம், நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தள்ளி போடாம செய்யலாம், நல்லா தூங்கி காலைல சீக்கிரம் முழிச்சு உற்சாகமா இருக்கலாம், உங்க உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். இந்த டோபமைன் டீடாக்ஸ 21 டேஸ் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, வாரத்துல ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னைய கேட்டா இந்த 21 டேஸ் சேலஞ்ச் 7 டேஸ் சேலஞ்ச்லாம் சும்மா சப்பக்கெட்டு தான். உண்மையிலேயே வாழ்க்கையில நீங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இத உங்க லைஃப் ஸ்டைலா மாத்துறதை தவிர்த்து வேற வழியே இல்ல. சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம சந்தோஷமாகறத தாண்டி நமக்கு யாருன்னு கூட தெரியாத அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை தவிர்த்து மத்த எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நாம மட்டும்தான் இப்படி மோசமா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை மட்டும்தான் இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அப்படி இல்லனா காம எண்ணத்தை தூண்டுற வகையில ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளை போக வச்சிடும். அதனால இந்த டிராப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா டோபமைன் டீடாக்ஸ லைஃப் ஸ்டைலா மாத்திக்கோங்க. சோஷியல் மீடியாவை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, ஏன்னா இந்த கருத்தையே நான் சோஷியல் மீடியா வழியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அளவோடு இருக்கும்போது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டா ஒரு நிமிஷத்துக்கு மேல கூட இருக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஓகே, சென்று வருகிறேன், நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.